வெல்கம் டு தமிழ் தமிழ்ஜா ஃபேக்டரி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கப்படும் அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபினுடைய கேங் மேனுக்கான போஸ்டிங்ஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு மட்டும் போஸ்டிங்ஸ் போட்டிருந்தாங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐயாயிரம் பேருக்கு மேலே அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து போஸ்டிங் வழங்கப்படாமல் இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து எப்போது வழங்குவாங்க மாதிரி இப்போ ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேங்மேன் நண்பர்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த மாவட்டத்தில் வந்து பணியிடம் போடுவாங்களா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற அம்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் டிஎன்இபி கேங்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது ஐயாயிரம் பேருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியேட்டிருந்தாங்க ஸோ வெளியிட்டு இருந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் டிஎன்இபி கேங்மேனுக்கான போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு அப்டேட்டை வந்து போட்டு போட்டுகிட்டு தான் இருந்தோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் பேருக்கான போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்பட்றதா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் வந்து அதாவது முன்னாள் அமைச்சர் வந்து பத்தாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படுறதா சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் பதினையாயிரம் பேர் வந்து அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் கூட நம்ம பேசியிருந்தோம் ஸோ அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா ஜனவரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பத்தாயிரம் பேர்த்துக்கு வந்து போஸ்டிங்ஸ் போட்டுட்டு பிப்ரவரியில் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐயாயிரம் பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டதாக வந்து இருந்துச்சு ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தொழிற்சங்கங்கள் வந்து அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கேங்மெனுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த கேஸ் நிலையினால் அப்படியே பெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு மட்டும் வந்து போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் நமக்கு சேனலையே வந்து எல்லா அப்டேட்டும் பண்ணியிருந்தோம் அதாவது சிஐடி ஆகட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு பல்வேறு வகையான கோதிகளை வச்சுருந்தாங்க அதாவது இப்போ வந்து போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்ருக்கக்கூடிய நண்பர்களும் கூட அதாவது அறவழி போராட்டங்களை வந்து நடத்தினாங்க அவங்களுடைய வா அதாவது வாக்கு வாக்காளர் அடையாள அட்டையை வச்சும் கூட அவங்க போஸ்டிங் போஸ்டிங்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்து புறக்கணிக்கிறதாகவும் சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள்லாம் பல்வேறு வகையில் நடத்தியிருந்தாங்க ஸோ அதை எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எலக்ஷனுக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து இந்த கொரோனாவின் தாக்கம் வந்து இருக்கிறதுனால பெண்டிங் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ எப்போ வந்து போஸ்டிங்ஸ் போடுவாங்க என்னென்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் மீடியாவில் எம்ப்ளாய் எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில கோரிக்கைகளை வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு ஸோ இவங்களும் ஒரு சில கோரிக்கையை வச்சிருக்காங்க என்னென்னு பார்ப்பலாம் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயன்மானக் கழகம் நூற்றி நாற்பத்தி நாலு அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி இரண்டு ஸோ இந்த அட்ரஸ் வந்து அனுப்பிச்சு இவங்க ஒரு சில முக்கியமான கோரிக்கையில் வச்சிருக்காங்க பொருள் நிர்வாகம் புதிதாக இணைந்த கேங்மேன் பணியாளர்களுக்கான பயிற்சி காலத்தை போடப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தப்படி மூன்று மாதங்களாக குறைப்பது தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேருக்கு வந்து இருந்தாங்க ஸோ இவர்கள் அனைவரும் எங்கள் சங்கத்தின் தொடர்ச்சியான நடவடிக்கையாலும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களது வேண்டுகோளை அடுத்து இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் அனைவருமே கேங்மேன் பயிற்சியாளராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னும் இவர்களுக்கு வந்து ஊதியமாக பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் வந்து வழங்கப்பட்டு வெவ்வேறு மாவட்டங்களில் பணியமர்த்தப்பட்டு பணி செய்து வருகின்றனர் பார்வை நாளில் கண்ட எங்களின் கடிதத்தின்படி மே கேங்மேன் பணியாளர்களை குறைந்த தொகுப்பூதியத்தில் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் தங்கி வேலை செய்வது மிகவும் சாத்தியமற்றது கையில் வாங்கும் பதினையாயிரம் சம்பளத்தில் இரண்டு குடும்ப செலவுகளை சமாளிப்பது இயலாத காரியமே எனவே அவர்களின் பயிற்சி காலத்தை மூன்று மாத காலமாக குறைத்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்று கடிதம் அறிந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்வையில் கண்ட எங்களது கடித வாயிலாக கேங்மேன் பணியாளருக்கு ரெண்டு ஆண்டுகள் பயிற்சி என்று வாரியம் தன்னிச்சையாக அறிவித்து உத்தரவு வழங்கியது தவறு என்பதையும் சுட்டிக்காட்டி எழுதியிருந்தோம் வாரிய ஆணை எண் அஞ்சு ஐந்தாம் நாள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இரு பதினெட்டில் பாரா நாளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாதெனும் யாதெனில் வாரியத்தில் புதிய பணி நியமனமாக ஏற்கனவே வந்தவர்கள் புதிய பணி நியமனத்தின் மூலம் வ அனைவருமே ஒரே மாதிரியாக மூன்று மாத பயிற்சி காலம் என்று வரையறை செய்து உத்தரவை வழங்கியது வழங்கப்பட்ட இந்த உத்தரவில் உள்ள சந்தேகங்களுக்கான தெளிவுரை பார்வை மூணில் வழங்கப்பட்டுள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்திலும் பயிற்சி காலம் மூன்று மாதம் என்ற தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் கேங்மேன் பணியாளர்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் வாரியம் தொழிற்சங்கங்களோடு போட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தை கருத்தில் கொண்டும் ப்ரீச்சிங் ஆஃப் செட்டில்மெண்ட் வராமல் பாதுகாத்து இரண்டு ஆண்டுகள் பயிற்சி காலத்தை மூன்று மாதமாக குறைத்து உத்தரவு வழங்கி தொழில் உறவை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு கேங்மேனுக்காக செலக்ட் ஆகி இப்போ வந்து ஒர்க் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒம்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேர்த்துக்கும் வந்து மூன்று மாதமாக வந்து பயிற்சி காலம் வந்து வழங்கணும் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு வருடம் வந்து இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப அதிகம் இதை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரையறையில் இல்லை அப்படிங்கிறத இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்திருக்கு அது என்னென்னா மின்சார வாரியத்தில் கேங்மேன் தேர்வு எழுதிய ஐயாயிரம் பேருக்கு நியமன உத்தரவு வழங்க வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு ஸோ இதை யார் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா மின்சார வாரியத்தில் கேங்மேன் தேர்வு எழுதிய ஐயாயிரம் பேருக்கு நியமன உத்தரவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாருனா தமிழ்நாடு எலசிட்டி போர்டு எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் இருக்காங்களேங்களா ஸோ அவங்க தான் வந்து மாவட்ட செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட்டு கட்சிகள் ஸோ இது மாதிரியான கட்சிகள்லாம் வந்து சேர்ந்து இந்த ஃபெடரேஷன் மூலமாக வந்து ஒரு சில கோரிக்கைகளை வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பயிற்சிக்காலம் வேலை பழு ஒப்பந்தப்படி மூணு மாதங்களாக குறைக்க வேண்டும் அப்படின்னு இவங்களும் அதைத்தான் வந்து வலியுறுத்தியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா மூன்று மாதமாக வந்து பயிற்சி காலங்களை கொடுங்க ட்ரைனிங் பீரியடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெவ்வேறு மாவட்டங்களில் பணி நியமனம் செய்யப்பட்ட கேங்மேன் பணியாளர்களை சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கோரிக்கையாக வந்து இது இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விவரங்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎன்இபியில் ஏஇக்கான போஸ்டிங் ஆகட்டும் அது அடுத்தது எஸ்எஸ்எர்க்கான போஸ்டிங் ஆகட்டும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து விரைவில் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்ப மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து டிஎன்இபியில் இருக்குது ஸோ அதையும் வந்து விரைவில் வந்து இவங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் கேங் கேங்மேன் தேர்வு எழுதிய ஐயாயிரம் பேருக்கு பணி நியமனம் உத்தரவு வழங்க வேண்டும் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு தினசரி ஊதியம் ரூபாய் முந்நூற்றி எண்பது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அதாவது கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் வந்து முந்நூற்றி எண்பது ரூபாய் வந்து டெய்லியும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிஎனிபி கேம்மனுக்காக அந்த ஐயாயிரம் பேர்த்துக்கான போஸ்டிங்ஸும் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில முக்கியமான துப்புரவு பணியிடங்கள்லாம் வந்து டிஎன்இபியில் இருக்குது ஸோ அவங்களுக்கும் வந்து போஸ்டிங்ஸ் வந்து வழங்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ இப்போ விரைவில் வந்து தேர்வு எழுதி தேர்வு வச்சு இதுக்கான பா போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து வழங்கணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வச்சு கோரிக்கையை வந்து நிறைய வச்சுருக்காங்க டிஎன்இபியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் டிஎன்இபியில் எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் ஆல்ரெடி வந்து இவங்க வந்து அதாவது சிஇடிவி வந்து எப்படி அனுப்பிச்சிருந்தாங்களோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்மான கழகம் அண்ணாசாலை சென்னை ஸோ இந்த அட்ரஸ் வந்து ஆல்ரெடி வந்து இவங்களும் வந்து ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளை வந்து வச்சுருந்தாங்க கூட வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு கோரிக்கையில வச்சுருந்தாங்க அதாவது இந்த ஐயாயிரம் பேர்த்துக்கான போஸ்டிங்ஸ் வந்து வழங்கணும் அப்படிங்கிறதும் அடுத்து பார்த்திங்கன்னா சொந்த மாவட்டங்களையே வந்து பணியமர்த்தணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மூன்று மாதங்களாக வந்து அந்த பயிற்சி காலத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதற்கான வரையறிகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எப்பொழுது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதல்வரும் நம்ம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மின்துறை அமைச்சரும் வந்து அவங்க தான் வந்து இதற்கான ஆன்சர் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனில் கொஞ்சம் லேட் டீலே ஆகும் கண்டிப்பாக ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரையிலேயே வந்து சொல்லியிருந்தார் அதாவது கான்ட்ராக்ட் லேபர்ஸ்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பர்மனண்ட் ஜாப் வந்து வழங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் வந்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு